ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவபிள்ளைகளே, இந்த புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹாலேலூயா, ஆமென். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன எடுத்து வாசிக்க கேட்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 3:26 வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஆமென், ஆமென், ஹாலேலூயா. நமக்கு நம்பிக்கை யாரு? கர்த்தர் தானே. தெய்வ பிள்ளையில இங்க சாலமோன் என்ன சொல்லுகிறாருன்னா, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து. தெய்வ பிள்ளையிலே நமக்கு நம்பிக்கை அவர் தான். நீங்க அவர் தானே நம்பி இருக்கிறீங்க? ஹாலேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் தள்ளாடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள் சகாயம் பெற்றார்களாம். அது மாத்திரம் இல்லாமல் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தாம் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஹாலேலூயா. இப்படி பலவிதமான நன்மைகளை வேதத்தில் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் ஞானியாக சாலமன் மூலமாய் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் வச்சுன்னா, கர்த்தர் மேலே நம்பிக்கை இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். ஹாலேலூயா. தேவ பிள்ளையில நம்ம ஆண்டவர் யார்? நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர், நம்மளை காப்பார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு காப்பாரா. சங்கீதம் 121:7 வாசிப்பீங்கன்னா, எல்லா தீங்குக்கும் அவருடைய விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ பிள்ளையில நம்மளை பாதுகாக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமே, அவர் தானே இன்னைக்கு நம்மளை பாதுகாத்து வருகிறார். எத்தனையோ கடினமான சூழ்நிலைகள், எத்தனையோ கொள்ள நோய், எத்தனையோ பயங்கரமான காரியங்கள், எத்தனையோ விபத்துகள், ஆனாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹாலேலூயா. தேவ பிள்ளையில சங்கீதலின் புஸ்தகம் 9:16 வாசிப்பீங்கன்னா, அங்கு சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். எடுத்து வாசிக்க கேட்கலாம். துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளினாலே சிக்கிக்கொண்டான். பாருங்களே, துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கைகளினாலே சிக்கிக்கொண்டானா? அப்ப துன்மார்க்கன்னா யாரு? ஆண்டருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறவர்கள், ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர், பாவத்தை செய்கிறவர்கள் துன்மார்க்கர். தேவ பிள்ளையில அவருக்கு செய்கிற கைகளின் செய்கைகளினால அவரை சிக்கி கொள்றாங்களாம். சில நேரத்தில் ஆண்டவர்களுக்கு உணர்த்து வர அந்த உள் உணர்வு, அந்த இன்னர் மேன்ல இருந்து சத்தம் கேட்கும், இப்படி போகாத, இப்படி பார்க்காத, இதை செய்யாதன்னு. அந்த சத்தத்துக்கு, அந்த இன்னர் மேன் வாய்ஸுக்கு நீங்க லிசன் பண்ணிட்டீங்கன்னா, கீழ்படிச்சிட்டீங்கன்னா, நிச்சயமா சொல்ல நீங்க அழகாக தப்பிச்சிடலாம். நிச்சயமா ஆண்டரை உணர்த்து. ஆண்டர் தம் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் அவர்களை பாதுகாக்கிறவராய் உணர்த்துகிறவராய் இருக்கிறார். நம்ம தான் ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டானா? ஒரு போர் சேவகன் இருக்கிறனாக்க அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். தேவையில்லாத உலகத்தின் காரியங்களில் அவன் சிக்கி கொள்ளக்கூடாது. தெய்வ பிள்ளையில நீங்கள் என்னன்னா, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆண்டவரை நம்பி இருக்கிறோம். ஆமேன். ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க, ஆண்டவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னா, பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களை சிக்கி கொள்ளக்கூடாது. தேவையில்லாத காரியத்தில், பாவமான காரியத்தில், உலகத்தினுடைய அசுத்தமான காரியத்தில் நீங்கள் என்ன சிக்கி கொள்ளாமல் இருக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தவங்களை பாதுகாக்கிறவர் இருக்கிற, இன்னைக்கு அவர்களை பாதுகாக்கிறவர் இருக்கிற. தேவ பிள்ளைகள் அதில் மாத்திரம் இல்லாமல் சத்துரு தீங்குக்கும், மந்திர கட்டுகளுக்கும், பிசாசனுடைய கிரியைகளுக்கும், ஆபத்து விபத்து நாசமோசங்களுக்கும் கர்த்தர் உங்களை விளக்கி காப்பார். ஹாலேலூயா. இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க. நீங்கள் அவரை நம்பி இருக்கும்போது அவர் நிச்சயங்களை பாதுகாக்கிறவர் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா. ஆமென். எங்கள் கால் சிக்கி கொள்ளாதபடி பாதுகாக்கிற கர்த்தர் ஆண்டவரே, நாங்கள் உங்களை தான்ப்பா நம்பியிருக்கிறோம். இந்த பிள்ளைங்க உங்களை தான் நம்பியிருக்கிறாங்க. எல்லா தீங்குக்கையும் உள்ள விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் இல்லை பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்கள் கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீரே பொறுப்பெடுத்துக்கலும். இந்த ஆளுடைய தேவைகளை சந்திங்க. நீங்கள் முன்னே போய் கோணலான சவையாக்குங்க. பாதுகாத்து வழி நடத்தும் இயேசுவின் மூலச்சபம் கேளும் பிதாவே. ஆமே. அவர் உங்களை காக்கிறவர், அவர் தான் உங்களுக்கு நம்பிக்கை. தைரியமாக போங்க. காட் பிளெஸ் யூ.